நேற்று மாலையில இருந்து மூன்று சிறுமிகளை வீட்டு வாசல்ல விளையாண்டுகிட்டு இருந்த மூன்று சிறுமிகள் காணாம போயிடுறாங்க. போலீசார் விடிய விடிய இந்த சிறுமிகளை தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. இப்ப அந்த சிறுமிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சிறுமிகள் எந்த நிலைமையில எங்க இருந்தாங்க அப்படிங்கிற அந்த முழு விவரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய முதுநகர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கிட்ட தான் இந்த மூன்று சிறுமிகளும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டு பக்கத்தில். ஸோ பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்காங்க, சரி பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க அங்கேருந்து மெதுவாக நடந்து 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 போய் அந்த முதுநகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஏறி, அரசு வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரி இந்த பிள்ளைங்க அந்த பஸ்ஸில் ஏறி கொத்தவாசேரி நிறுத்தத்தில் போய் இறங்கியிருக்காங்க. இப்போ போலீஸார் இந்த பிள்ளைங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளைங்களோட அம்மா அப்பா எங்கள் பிள்ளைங்களை காணோம், அதுவும் மூணு பிள்ளைங்களை ஒன்றா சேர்ந்து காணோம், ரொம்ப பயமாக இருக்குது, யாரும் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்களோ, இல்லை பிள்ளைங்களே எங்கேயும் போய் விழுந்துடுச்சிங்களா எதுவும் பண்ணிடுச்சிங்களான்னு பதறி அடித்து அந்த இருக்கிற பகுதியில் எல்லாம் தேடிட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்றாங்க. இப்போ போலீஸார் விரைந்து வந்து இந்த எங்கே போயிருப்பாங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. விடிய விடிய அந்த பிள்ளைங்களை தான் தேடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கொத்தவால்சேரி அந்த பஸ் நிறுத்தத்தில் மூன்று பிள்ளைங்கள் ஒன்றா நிற்கின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் போலீஸாருக்கு கிடைக்குது. அங்கே விரைந்து போய் பார்க்கும்போது தான் இந்த பிள்ளைங்களை பிடிச்சு கேட்கும்போது, எங்களுக்கு பஸ்ஸில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால நாங்கள் வந்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து இறங்கிட்டோம், பஸ் கண்டக்டர் உங்ககிட்ட ரூபா கேட்கலையான்னு கேட்கும்போது, இல்லை ஃப்ரீ தானே அதனால நாங்கள் வந்து இறங்கணும் ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ போலீஸார் அந்த பிள்ளைங்களை அவங்களோட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்களா அவங்கள பாதுகாத்து கொள்கிற அந்த ஒரு வயது வரும் வரை பெற்றோர்கள் அவங்க மீது அக்கறையும் கவனத்தையும் அதிகமாக வைத்து தான் ஆக வேண்டும். உங்கள் குழந்தைங்க வீட்டு பக்கத்தில் விளையாண்டுட்டுருக்காங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன விளையாட்டு விளையாடுறாங்கங்கிறதெல்லாம் தயவுசெய்து கவனித்து பாருங்கள். நம்ம குழந்தைங்க மேலே நாமளே அக்கறை இல்லாமல் இருந்தோன்னு சொன்னோம்னா, நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் அசம்பாவிதமாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வருமுன் காப்பது தான் நல்லது. அது மாதிரி குழந்தைங்கக்கிட்ட உனக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் எதுனாலும் பண்ணணும், நீயா பண்ணக்கூடாது. உனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசையாக இருந்தால் அம்மா அப்பாட்ட வந்து சொல்லுன்னு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து குழந்தைகளை எங்கேயாவது போயிட்டு நம்மளை பதற வச்சுருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.